யாரும் பண்ணலாங்கிறதுக்கு இப்ப உதாரணம் காட்டணுமே. ஸ்லோகத்துல யாரும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண வர்ற அன்னைக்கு என்னன்னு சொல்லக்கூடாது. இந்த பள்ளியா யார் வேணும்னாலும் வாங்க, உங்க மொத்த பேருக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்வா கிட்டு கிட்டுன்னு சாரியா எல்லாரும் நிற்பா. மதிப்பெண் வேணும்னு சொல்லியிருக்கா நின்றுப்பா, ஆனா உள்ள போய் பாக்குறதுக்கு போறச்சே, ஒரு கல்லூரிக்கு போறோம் அங்க போய் கிட்டக்கு நிக்கிறச்சே, அது ஒரு ஒரு 50-20,000 ரூபாய் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை மட்டும் யாரும் வரலான்னு போட்டிருந்தீங்கன்னா போட்டிருந்தோம், இல்லாட்டா இதெல்லாம் நடத்த முடியுமா, வாங்க கொடுங்க அப்படிங்கிற அளவில். ஒருவேளை பெருமான் அதே போல பிரபன்னாயா பிரபன்னாயான்னு சொல்லிட்டு இன்னார் மட்டும்தான் பிரபத்தி பண்ணலான்னு சொல்லுவோம்னா, இல்லை இல்லை அடுத்த வார்த்தை சொல்ல போறார், விபீஷணனும் பிரபன்னன் தான், ராவணனே பிரபத்தி பண்ணலாம் எனக்கு குறையில்லை, அவன் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று உம்மையும் முதலிகளையும் புருஷகாரமாக கொண்டு நம்மை சரணாகதன் ஆனவனை அமானவ நியாயஸ்தரான நீரே நம்மோடே சேர்த்து நமக்கு இப்புருஷார்த்தத்தையும் தாரீர் என்று சுகிருத்து பாரதந்திரன் தோற்ற அருளி செய்கிறார். அடுத்து சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்றார், பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சுதா சுக்ரீவா? கிட்டத்தட்ட முடிஞ்சாப்பலதான் என்று சுக்ரீவன் நினைச்சுக்கிறான். என்ன என்ன மிச்சம் வச்சுருக்கேன், நான் தான் எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டேன். பிரபத்தி செய்தவனை குறித்து எல்லா ஜீவராசிகரிடத்திலிருந்தும் அபயம் கொடுத்தோம்னு கூறினாய், அது ஏட்டு சுரைத்தாய், வாஸ்தவம் கூறினாய். ஆனா அதை யாரிடத்துல பயன்படுத்த போறேன்னு சொல்லலையே. நான் நினைச்சிருக்கிறது சீதை இடத்துலயோ என்னமோ, ஏன்னா சீதை நீ எப்ப வந்து ரட்சிப்பாயின்னு காத்துட்டு இருக்கோ இல்லையோ, அதுக்காக நீ சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சீதை ராமனோடத்தவன் ரொம்ப உயர்ந்தவன், சீதை மகாலட்சுமி, அப்ப அவளை காக்கிறதுக்கு தான் நீ சொன்னியோன்னா, சர்வபூதேபியான்னு இப்பதானே சுக்ரீவா சொன்னேன், எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, யாரும் பிரபத்தி பண்ணலாம், அப்படி பிரபத்தி பண்ணின யாரையும் நாம் கைவிட மாட்டோம். இன்னும் இன்னும் பேச போகிறாயா? சரி ஒத்துனுட்டேன். அப்ப யாரும் பிரபத்தி பண்ணலாம், சீதை மட்டும்தான் இல்லை, ஹனுமான் மட்டும் இல்லை, சுக்ரீவன் மட்டும் இல்லை, விபீஷணனும் பண்ணலாம் தானே சொல்றேன். சரி ஒத்துனுட்டேன், நான் போய் விபீஷணன் அழைச்சின்னு வரேன் என்ன சுக்ரீவன் எழுந்திருந்தான். ராமன் தடுத்தார், வேண்டாம் சுக்ரீவா நில், இத்தனை நாள் போன்னு சொன்னியே, இப்ப நானே கிளம்பறச்சே தடுக்கிறியே. ராமன் 2-3 கேள்வி கேட்கிறார். நீ போறதுக்குள்ள ராவணன் வந்திருந்தா என்ன பண்றதா உத்தேசம்? நீ இங்கேருந்து 4 மணி போறே, போறதுக்குள்ள ராவணனே மனசு திருந்தி வந்திருந்தானால் என்ன பண்ணுவாய்? அது எப்படி ஒத்துக்க முடியும்? நீ சொல்லியிருக்கிறது சீதை மட்டும் இல்லை, நாங்க மட்டும் இல்லை, ஹனுமார் மட்டும் இல்லை, குஹன் மட்டும் இல்லை, விபீஷணனானாலும்னு சொன்னாய். அதான் நான் அர்த்தம் புரிஞ்சுட்டுருக்கேன்னா, ராவணனானாலும்னு சேர்த்துக்கோ சுக்ரீவா. அப்போ அழைச்சின்வா, விபீஷணன் வந்திருந்தா கூட்டின்வா, ராவணன் வந்திருந்தா இன்னும் திருப்தி, அவனையும் அழைத்து கொண்டு வா என்ன இந்த ஸ்லோகத்தால சொல்லப்படுறார். அப்ப சுக்ரீவன் கேட்கிறார், இதுக்கே நாம் போகணும், இப்ப ரொம்ப நாள் ஒருத்தரை பத்தி எதிர்வாதமே ஒருத்தர் பண்ணியிருக்கார், அவரையே அனுப்பிச்சு கொண்டு வர சொல்றது, அவர் மனசு எவ்வளவு தழும்பி போயிருக்கும், நொந்து போயிருக்காதான்னால் ராமன் அப்ப சொல்றார், சுக்ரீவா உன் மனசை மாத்தத்துக்கு தானே இத்தனை பேசினேன், மாறினாப்பல இருக்குன்னு நினைச்சிருந்தியானா போகாதே, மாறியிருந்தா போ. மாறினாப்பல இருக்குன்னா போக முடியுமா? எண்ணம் மாறி இருந்ததுன்னா போ. சுக்ரீவன் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான், இனிமேல் நான் மாறியிருந்தாப்பல இருக்குன்னு சொன்னேன், நான் ராம பக்தனாகவே இருக்க முடியாது. ராமனுடைய திருவுள்ள இப்படி அர்க்கரைச்சே சுக்ரீவன் நினைச்சுக்கிறார், கண்டு சொன்னார் நான் பார்க்க வேண்டாம், சாஸ்திரம் சொல்லித்து தெரியாது, இகலோக பரலோக இன்பம் கொடுக்குங்கிறது தெரியாது, ஒண்ணு எங்களுக்கு தெரியாது. ராமா இப்ப சொன்னேன் கேட்டுக்கோ, நீ விருப்பப்பட்டாய்ங்கிறதுக்காகவே நான் போனேன். அது என்ன ஒரு பக்தனுக்கு இருக்கிற அடையாளம்? அதை விட்டுட்டு இத்தனை நேரம் உன்னை பேச வைத்தேன் பார், திங் மாம் திங் மாம், என்னை எல்லாரும் திக்கரிக்க வேண்டும், என்னை இகழ வேண்டும். சுக்ரீவன் ராமனை பரீட்சை எழுத வைத்தான் இப்ப வால்மீகி எழுதிட்டாரே, இதை விட ஒரு தாழ்ச்சியா இருக்க வேண்டுமா? ராமன் சொன்னான், சுக்ரீவன் கேட்டான், அவ்வளவுதான் அவர் எழுதியிருக்கணுமே தவிர இப்படி ராமன் நடத்தி காட்டுட்டான். விஸ்வாமித்திரர் சொன்னார் ராமன் கேட்டார், பரத்வாஜர் சொன்னார் ராமன் கேட்டார், அகஸ்தியர் சொன்னார் ராமன் கேட்டார், வித்தியாசம் இல்லாத ராமன் கேட்டார். ஆனா நீ நடந்ததை பார்த்து எனக்கு தனந்துக்கு தெரியல பத்தியா ராமன், உன்னை போய் இத்தனை கேள்வி கேட்டுட்டேனே, தவறு தவறு திகு என்று சொல்லி சுக்ரீவன் இப்ப புரிந்து கொள்ளுகிறார். அப்ப சுக்ரீவனுக்கு ராமன் பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கொடுத்துருக்காங்க பீஷ்மன், எந்த ஸ்தானம்னால் உங்களை புருஷகாரமா பற்றித்தானே என்னிடத்துல வந்திருக்கான், என்கிட்ட நேரம் வரல பார், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கான், புருஷன் கரோதி இது புருஷகாரா, பெருமானிடத்தில் பக்தர்களை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறவன் கடகன், யார் சேர்த்து வைக்கிறானோ அவனுக்கு தான் புருஷகாரம் புருஷகாரம்னு பேர். இதோ சுக்ரீவனுக்கு புருஷகாரனாட்டம் ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கா, அதை ஏன் நீ உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிற? உன் மூலமா வரணும், அப்பதான் சரணாகதி பலிக்கணும், நேர பண்றதில்லை, பாகவதன் மூலம் சரணாகத்தின்னு இருக்கிறச்சே, நீ விலகினுட்டியானா இந்த சட்டத்துக்கு தீங்கு வந்துடாதா? ஒரு பாகவதனை வச்சுத்தான் நான் பற்றுக்கிறேன்ங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை, அதை போய் நீ இல்லையே நான் கூட பாக்குறியே. இன்னொன்னு, இங்கிருந்து நாம வைகுந்தத்துக்கு போறோம், ஒரு முக்த ஜீவாத்மா அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் விரஜா நதியில தீர்த்தமாடிட்டு தாண்டா அக்கறைப்படுவார், அதுக்கு ஒரு லோகமா அவர் தாண்டி போறார்,
போற வழியில வித்யுத் லோகம் மின்னல் லோகம் வரும். அதுக்கப்புறம் வருண லோகம் இந்திர லோகம் சத்தியலோகம். சத்தியலோகம் தாண்டிவிட்டா பெரிய பிரகிருதி மூல பிரகிருதி, அது தாண்டி விரஜானதி. அந்த வித்யுன் லோகம் மின்னல் லோகத்திலேருந்து அமானவன் ஒருத்தர் நமக்கு கூட வருவார். அமானவன் இந்த மனுவ இந்த மனுஷனுடைய விஷயம் இல்லாம அமானவன் இதை தாண்டி இருக்கிறவர். அவர் நம்மளை அழைச்சின்னு போவார். விரஜா நதியில நம்ம குளிப்போம். தீர்த்தமாடி எழுந்த உடனே அவர் தன் கையால தொட்டு தான் நம்மளை அந்த பக்கம் அனுப்பிச்சிருப்பார். இதுக்கு தான் அமானவ கரஸ்பரசம்னு பேர். மண்ணுயிருகாளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலை பொதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இது உபதேசத்தினாலையில கடைசியில் இருக்கக்கூடிய பாடல். மணவாள மாமுனிகள் திருவடிகளை பற்றினோம் கண்டிப்பா அமானவ கரஸ்பரிசத்தோடே முக்தி அடைவோம் என்று தெளிவா சொல்றது. அமானவன்கிறவர் நம்மளை தொட்டு கரையேற்றி விடுவார். அப்ப அவர் தொட்டு அண்ட போகிறோம். இவ்வளவு தூரம் போன எனக்கு நேர வைகுந்தத்துக்குள்ள போக தெரியாதண்ணா போலாமே. ஆனா அமானவனுக்கு ஒரு பெருமை, அவர் அழைச்சின்னு போய் தான் சேர்த்து வைக்கணும்னு ராமன் சொல்றார். அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட அமானவன் ஸ்தானத்தை விபீஷணன் உனக்கு கொடுத்துருக்கான். நீ தொட்டு தான் அவனை கூட்டின்னு வரணும்னு. ஏன் அந்த ஸ்தானத்தை வேண்டான்னு சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு பெருமை கொடுக்கப்பட்டிருந்தா அதை நல்லா ஏற்றுக்கொள்ளேன். அதை எழுதியிருக்கார், அமானவன் நியாயஸ்தரான நீரே நம்மோடைய சேர்த்து நமக்கு இப்புருஷார்த்தத்தை தாரீர். இந்த புருஷார்த்தத்தை நீ கொடு. பகவான் ராமன் உன்னை எதிர்பார்க்கிறார். புருஷார்த்தம்னா என்ன? புருஷனாலே விரும்பப்படுவது புருஷார்த்தம். காமத்தை விரும்புகிறோம், செல்வத்தை விரும்புகிறோம், மோட்சத்தை விரும்புகிறோம், இதெல்லாம் புருஷார்த்தம் தானே. அதை போல ராமனுக்கு புருஷார்த்தம் என்ன? விபீஷணனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ராம புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை யார் சேர்த்து விடணுமா? சுக்ரீவன். அப்ப சுக்ரீவன் புருஷகாரம் பண்ணி ராமனுடைய புருஷார்த்தத்தை நிறைவேற்றி கொடுக்க கூடாதா? சுக்ரீவா புறப்படு என்று சுகிருத் பாரதந்திரியம் தோற்ற அருளி செய்கிறார். சுகிருத்து தனக்கு நன்மை நினைப்பவர்கள், தோழனுக்கு வசப்பட்ட தன்மை, இதுதான் சுகிருத் பாரதந்திரியம். நமக்கு தோழன் நன்மை நினைக்கிறவர், அவருக்கு அடங்கி இருக்கிற சொல்லுகிறார். விபீஷணோவா சுக்ரீவன் எதுவா ராவணஸ்வயம் ஆனையே நம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா. இவனுக்கு என்னால் அபயம் கொடுக்கப்பட்டது. ஏ ஹரிஸ்ரேஷ்ட, அதாவது குரங்கு கூட்டத்துக்கு தலைவனே சுக்ரீவா, ஆனைய ஏனம் இந்த விபீஷணனை போய் கூட்டி கொண்டு வா. ஹரிஸ்ரேஷ்ட குரங்கு கூட்ட தலைவனே, அஸ்ய தத்தம் அபயம் மயா, இவனை குறித்து என்னால் அபயம் கொடுக்கப்பட்டது. விபீஷணன் வந்திருந்தாலும் சரி அழைச்சின் வா. எதிவா ராவணஸ்வயம் அல்லது ராவணனே வந்திருந்தாலும் சரி கூட்டி கொண்டு வா. விபீஷணன் வந்திருந்தா நாலு ராட்சசாளுக்கு வாழ்ச்சி, ராவணனே வந்திருந்தான்னா ஊருக்கே வாழ்ச்சி, எனக்கு ரொம்ப திருப்தி, அழைச்சின் வான்னு சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுகிறார் போலே விபீஷணன் ஆகவுமாம். கபோதத்தின் பேரு நாமும் பெற வேண்டும் என்று இருக்கிற நம்முடைய மனோரதத்தின்படியே சாட்சாத் ராவணனே ஆகவுமாம். ஆச்சரியான வார்த்தை ஆட்டம். என்ன அவ்வளவா பிரயோஜனம் பண்ணியிருக்கார்? உங்களுக்கு விருப்பம் சரி, ராமன் சொன்னார் விபீஷணனை ஏத்துக்கணும். சுக்ரீவா ஆனா நீ என்ன என்ன தெரியுமோ புரிஞ்சுக்கல, விபீஷணனை ஏத்துக்கணும்னு ராமனுடைய ஆசையை நினைச்சிருக்கே. அப்படின்னா என் மனசை நீ இன்னும் ஒழுங்கா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். விபீஷணன் வந்தபடியால் அவன் ஒத்தந்தான் உன் கண்ணில் பட்டுட்டே இருக்கான். ஆனா எனக்கு இப்ப அவன் என் கண்ணில் இல்லை, அவனை தாண்டி ராவணன் தான் என் கண்ணில் உள்ளான். சுக்ரீவன் சொல்றா வந்திருக்கிறது விபீஷணன் தானே, அவனைத்தானே ஏத்துக்க முடியும். சுக்ரீவா அது உன் அபிப்பிராயம், உன் அபிப்பிராயப்படி விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேணும் அழைச்சின் வா, அல்லது என் அபிப்பிராயப்படி ராவணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழைச்சின் வா, வந்திருந்தா அழைச்சின் வா. சுக்ரீவன் கேட்கிறார் ஏன் உன் அபிப்பிராயப்படி ராவணன் சொல்றேன்? ஒண்ணுமில்ல சுக்ரீவா, புறா பெற்ற பெருமையை பெறணும்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் எதுக்கு இப்ப ராவணன் ராவணன் சொல்ல போறேன் சொல்லு? கீழே புறா கதை பார்த்தோமோ இல்லையோ, புறாவிலே அடித்த வேடனே திரும்பி வந்தானோ இல்லையோ, எந்த வேடம் கொன்றானோ அவன் தான் திரும்பி வந்தா. இப்பவே எனக்கு விபீஷணனை கை கொண்டு விட்டேன் வாஸ்தவம் தான், ஆனா திருப்தி இல்லை சுக்ரீவா. ராவணன் வந்திருந்தா தான் புறாவுக்கு கிடைச்ச பெருமை எனக்கு கிடைக்கும், அதனாலதான் அவனே வருவனான்னு பார்க்கிறேன். சாட்சாத் ராவணனே ஆகுமா. அஸ்ய ராகவம் சரணங்கதா என்கிற அருந்துத உக்தியை நேர்ந்த இவனுக்கு என்றபடி அஸ்ய இந்த விபீஷணனை குறித்து கொடுத்தேன், என்னால் ராமனை சரணமடைந்தேன் என்று மனத்தை புண்ணாக்கும் சொல். அருந்துத உக்தியை நேர்ந்த இவனுக்கு என்றபடி அஸ்ய என்கிற இதிலே இவனுடைய அனுபந்திகளும் அனுப்பிரவிஷ்டர். இவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணணும்னுச்சே, இவனோட கூட இருக்கிற சம்பந்திகளையும் சேர்த்துக்கணுமா? அவர்களுக்கும் சேர்த்துத்தானு வச்சுக்கணும். நாம் அங்கங்கே ஏதாவது நிலபலன் வாங்குவோம், ஏதாவது வஸ்துக்கள்லாம் வாங்குவோம், அப்போ அதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை போடுற அளவு இல்லையா? அப்போ இவரும் இவ்வுடன்படிக்கையில் கையெழுத்திடுவார்கள். அவ பேர் போடச்சே, அவருடைய வாரிசுகள் அவருக்குன்னு இருக்கிறவா உற்றார் உறவினர் மக்கள் அவருடைய நிறுவனம் எதுவோ அங்கே போடுவா. அவர் பேருக்கு பின்னாடி எல்லாம் ஒழிஞ்சு கொடுத்துன்னு அடித்தான். அதே போல இவர் பேருக்கு பின்னாடி எல்லாம் ஒழிஞ்சுக்கும். ஏன்னா இவர் ஒத்தர் வாங்கினார்ட்டு அப்புறம் மனைவிக்கு இந்த வீடு கிடையாதுன்னு விட்டாருன்னா, அப்போ அதோட எல்லாம் சேர்த்துக்கிற அளவு இல்லையோ.
அதே போல ராமன் அஸ்யான்னு சொன்னால் இவனுக்கு மட்டுமில்லையே இவனோட சம்பந்தி சம்பந்திகள் அடைவிலும் அபயம் கொடுத்தோம். அவனுக்கு மட்டுமல்லாமல் இவனுடைய அனுபந்திகளும் இவனுடைய வரவுக்காரா கூட சேர்ந்தவா அனுப்பிரவிட்ட சேர்ந்தவர்கள் அனுபந்திகளுடைய பயமும் சமித்தால் ஆயிற்று. இவனுக்கு பயப்பிரதானம் பண்ணலாவது இவனோட உற்சார் உறவினருக்கும் பயம் தீந்தா தானே இவனுக்கு பயம் போகும். இவனுக்கு மட்டும் பயம் போனா பிரயோஜனம் இல்லையே, இவன் கூட இருக்கிறவாளுக்கும் பயம் தீரணுமே. அப்ப அவர்களுக்கும் அபயம் கொடுப்போம். விபீஷண அங்கீகாரத்தை இசைந்து முதலிகள் பக்கல் தாட்சிணியம் கொலையாமைக்காக இவனை சிறிது பரீட்சித்ததாக பண்ணி கொண்டாலோ என்று மகாராஜருக்கு கருத்தாக திருவுள்ளம் பற்றி உத்தரமருளி செய்கிறார். அதுக்கப்புறம் சுக்ரீவன் தீனமா ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறார். வாஸ்தவம் விபீஷணன் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டே அவசியம் செய், ஆனா எங்களுக்கு நீ வேண்டியவன் தானே, நாங்க எத்தனை நாளும் உங்களோட இருக்கோம், உங்களுக்கா என்ன தேடு தேடி இப்பதான் சீத்தை இருக்காரு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையோ, அப்ப எங்கள்ட்டையும் ஒரு தாட்சிணியம் இருக்க வேண்டாமா, தாட்சிணி இருக்க வேண்டாமா, இவர் சொன்னாருங்கிறதுக்காக அவனை செய்ய வேண்டாமா, அப்போ ஒன்று செய், எங்களையும் திருப்திப்படுத்தணும் அவனையும் திருப்திப்படுத்தணும், அதுக்காக ஏற்றுக்கோ, அதனை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நமக்குள்ள உள்ள ஒன்று பேசி வச்சுக்கோ, அவனை வந்து எங்களுக்காக ரெண்டு கேள்வி கேட்டுட்டு அவனை நல்லா சத்திய பிரதிஜை பண்ண சொல்லிட்டு அப்புறம் ஏற்றுக்கையே, ஏற்றுனுட்டா நாங்களான திருப்திப்படுவோம் இல்லையோ. சரி, எங்கள் திருப்திக்காக ரெண்டு கேள்வி கேட்டார், பரீட்சை கேட்டு ராமன் ஒத்துட்டார், ஒத்துப்போறான்னு சுக்ரீவன் பார்க்குறா. அப்படி எனக்கு வழக்கமே கிடையாது சுக்ரீவா, ஒருத்தன் சரணம்னு நினைத்ததற்கே முக்தி கொடுப்பவன் யான், அப்படி இருக்கிறச்சி அவனை பரீட்சை பண்ணவா சொல்லுகிறாய், ஒரு நாளும் நாம் செய்ய மாட்டோம். இப்படி மகாராஜருக்கு கருத்தாக திருவுள்ளம் பற்றி பதில் கூறுகிறார். தத்தமஸ்ய அபயம் மயா சத்திய சங்கல்பரான நாம் பண்டைய சரணாகத பரித்ராணத்தை நமக்கு விரதமாக சங்கல்பித்து வைத்தோம். நாம் சத்திய சங்கல்பம், நமக்கு சரணாகதனை காப்பதுதான் சத்தியம், அதுவே தர்மம் என்று என்னைக்கோ சங்கல்பிச்சு வச்சுட்டேன். என்னைக்கு ராமன் என்னைக்கோ அன்னிலிருந்தே சங்கல்பம். விபீஷணனும் அவ்வுபாயம் அனுஷ்டித்தார். சரணம்னு சொல்லுபவர்களை எக்குற்றவாளராக இருந்தாலும் காப்போம், இது என் சங்கல்பம். விபீஷணன் சரணம்னு சொன்னார். இனி இவனுக்கு நம்மை பற்ற பரீட்சை என்றொரு பயஸ்தானத்தை உண்டாக்கி நமக்கு விரதபங்கம் பிறப்பிக்க அழகிதோ. ராமன் நம்ம இடத்துல சரணம்னு சொன்னவாளுக்கு எந்த பாபத்தையும் பார்க்காமல் சடக்கென நன்மை அளிப்போம், விரதம் பண்ணிட்டார் வச்சுட்டார். அவர் வீட்டு வாசல்ல சிலாசாசனம் பண்ணி வச்சுட்டார். ராமன் ராம நிலையம் அப்படின்னு போட்டால் கீழே இது எழுதியிருக்கும். அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எத்தனை குற்றம் புரிந்தவாளா இருந்தாலும் அவர்களுக்கு உடனே கொடுப்போம். இப்ப விபீஷணன் உள்ள வரார், வாசல் இருக்கிற பெயர் பலகையை பார்த்துட்டே உள்ள போனார். அப்ப சரணாதி பண்ணா கொடுத்துருவார்னு தெரிஞ்சது, சரணாதி பண்ணிவிட்டார். பண்ணப்புறம் ஒரு சின்ன பரீட்சை இருக்கு, எழுதிட்டு சேர்த்துப்போம்னா ராமா பெயர் பகலையில இல்லையே நான் கேட்பனே, நான் வாசல்ல எழுதி வைக்கலையோ இல்லையோ. ஏன்னா ராமனுடைய விரதத்தில் குற்றம் புரிந்தவன் சரணாகதி செய்தால் பரீட்சித்து ராமன் ஏற்றுக்கொள்ளுவான் நான் எழுதலையே, எழுதாட்டான்னு இப்ப பண்ணேன்னா அப்ப நான் சத்திய சங்கல்பங்கிறது போயிடுமே, நான் சொன்னத்தை மாற்றி பேசினவர் அல்லே, எப்ப இதை சொல்லிட்டேனோ, இனி பரீட்சை வைத்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இல்லாமல் தான் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று விபீஷணனும் உபாயத்தை செய்தான். இவனுக்கு நம்மை பற்ற பரீட்சை என்றொரு பயஸ்தானத்தை உண்டாக்கி, நம்ம விஷயத்துல பரீட்சைனாலே பயப்பட மாட்டானா, அபயம் சர்வபூதேபியான்னு சொல்லிட்டு எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் அபயம் கொடுக்கிறேன். இது ஒரு வார்த்தை, வந்தவனுக்கு பரீட்சை வச்சார், பரீட்சை எழுதுறதுனாலே சில பேருக்கு பயம், அதெல்லாம் வேண்டாமே சுவாமி, ஏதோ ரெண்டு நமக்கு தான் வந்திருக்கும், அது சிபாரிசுக்காக போய் நிற்போம், அது வந்து 12ஆம் தேதி உனக்கு பரீட்சை எழுத சொல்லி இடம் போட்டு தரேங்குவர். முன்னாடி வச்ச பரீட்சையிலேயே ஒழுங்காக எழுதாத்தனதுனால தானே சுவாமி உங்ககிட்ட வந்திருக்கேன், இப்போ திரும்ப வேற பரீட்சை என்ன பயமாக இருக்கேன்னா, கண் தொடைப்புக்காக எழுது அப்படின்னு அந்த கண் தொடைப்பு பரீட்சையில் ஒரு பயம் வந்துடும். இப்போ விபீஷணனுக்கு பரீட்சைனாலே பயம் வந்துடும், நாம் தாழ்ந்தவனாச்சே பாபிட்டனாச்சே ஏற்று போகிற மாட்டாரோ பயப்பட மாட்டானா, யோசிச்சுப்பார், அபயம் கொடுக்குறேன் அபயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அபயத்தை கொடுக்குற வேகத்தில் ஒருத்தனுக்கு பயம் கொடுத்துருந்தேன்னா இதுவா என்னுடைய சத்திய வாக்கியம், நான் எப்போ அபயம் சர்வபூதேபியோன்னு சொன்னோனோ அப்போ பயம் கொடுக்கக்கூடாது, பரீட்சை எழுதினாலே பயமாச்சே, அதனால தான் பரீட்சையே வேண்டாம்னு சொல்கிறேன், ஏற்றுக்கொள்வோம் என் விரதபங்கம், என்னுடைய விரதத்துக்கு ஊறு நேரக்கூடாது, தாங்கள் தெளிய தாங்களே தெளிய புகுகிற முதலிகள் பக்கல் தாட்சிண்ய பங்கம் அழகிதோ என்று ஹரிஸ்ரேஷ்டனாய் வானர் ராஜ்யத்திற்கு முடிசூடி மகாமனாவாய் இருக்கிற நீர் இத்தை நெஞ்சிலே உரைத்து பாரீர். இப்ப திருப்பரார் கேள்வி சுக்ரீவன் இடத்தே, சரி உங்க தாட்சிணியத்துக்காகன்னு சொன்ன இல்லையோ, நீ தான் இப்ப கொஞ்ச நாளில் மனசே தெளிஞ்சு பட போறியே, தெளிஞ்சு விபீஷணனை ஏத்துக்கலாம்னு உன் மனசுல பட்டுட போறதே, அப்புறம் ஒன்றும் உன் விஷயத்துல எனக்கு தாட்சிணியமே தேவையில்லையே, நீ தெளியாத இருக்க போறியானா தானே உன் தாட்சிணியத்துக்காக பண்ணணும், நீ தான் தெளிஞ்சு பட போறேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு தாட்சிணியம். ரெண்டாவது சொல்றார், இப்படி விரதபங்கம் பிறக்காம அழகிதோ, தாங்களே தெளிய புகுகிற முதலிகள் பக்கல் தாட்சிண்ய பங்கம் அழகிதோ என்று ஹரிஸ்ரேட்டனாய்
யாரை பார்த்து சொல்றாரு? ஆனையேனம் ஹரிஷ்ரேட்ட. இது யாரோ ஒரு சின்ன குரங்கு சொல்லியிருந்தா ஒத்துப்பேன் சுக்ரீவா, குரங்கு கூட்டத்துக்கே தலைவன் நீ. அப்படி இருக்கும்போது மாற்றி பேசலாமா? ஹரிஷ்ரேட்டனாய் வானர ராஜ்யத்திற்கு முடிசூடி மகாமனா, ஹரிஷ்ரேட்டனா பெரும் மனது படைத்தவர், பெரும் மனது படைத்த உனக்கு பரீட்சிக்கும் எண்ணம் கூடாது, நீர் இத்தை நெஞ்சிலே உரைத்து பாரீர். அப்ப பரீட்சை கூடாது, பரீட்சை கூடாதுன்னு ராமன் ரொம்ப நாளா சொல்லியிருந்தாரோ இல்லையோ, அதை இன்னைக்கு அரசாங்கம் புரிஞ்சு விடுச்சு. அதனாலதான் ஓ கூடாது கூடாதுன்னு ராமன் ரொம்ப நாளா சொல்லியிருந்தார். இது ராமராஜ்யம் இல்லையோ, நம்ம பாரத தேசத்துல நடக்கிறது எப்பவுமே ராமராஜ்யம் தான். ஆகவே எங்கும் பரீட்சை வேண்டாம், ஏனெனில் சரணாகதனுக்கு பயம் கூடாது. புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. அதனால என்னைக்கு சொல்லியிருக்கிற சரணாகதி சாஸ்திரம் இன்னி வரைக்கும் பலச்சிருக்கு. போ, நீர் இத்தை நெஞ்சிலே உரைத்து பாரீர். ஆனையேனம் என்றது காரியத்தில் தீர்வு இருந்தபடி. இந்த காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சப்தம், ஆனைய அழைத்து வா. எப்ப அழைத்து வான்னு சொன்னாரோ பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இனிமே நீ திருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும், சொல்லபடி சமாதான சுருட்டே. ஏனம் ஹரிஸ்ரேட்ட ஆணையர் போய் விபீஷணனை அழைத்து வா. சரண்ய விரத விசேஷ பிரகாச அதிகாரம் முற்றிச்சு. சரண்யனான பகவான், அடியார்களை ரட்சித்தே தீருவேன், அபயம் கொடுத்தேங்கிற உறுதி எடுத்துட்டுக்காரோ இல்லையோ, அந்த உறுதியை சொல்ல வந்த இந்த அதிகாரம் முற்றிச்சு. சரண்ய சரணாகத சங்கம லாப பிரகரணம். அடுத்தது சரண்யன் ராமன், சரணாகதன் விபீஷணன், இந்த ரெண்டு பேரும் சங்கமிக்க போறா, ரெண்டு பேரும் கூட போறா. கூடினதுனால லாபம் யாருக்கு என்ன இப்ப சொல்ல போறார்? சரணாகதன் சரண்யனை சேர்றார், சரண்யன் சரணாகதன் அடையிறார், ரெண்டு பேருக்கு லாபம் தானே. பயனிருவோமு தான பின்னேன்னு ராமானுஷனுத்தந்தாயிலே திருவரங்கத்தமிழ்னார் சாதிக்கிறார். நிகரின் நின்ன என் நீசதைக்கு நின் அருளன்கணன் நி புகழந்தமில்லை அருட்கு மகதே புகழ் புன்மையினோர் பகரம்பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே ஆளும் பொருளன் பயனிருவோமு காண பின்னேன் ஆச்சரியமான போஷன். ரெண்டு பேருக்கும் பயன், சரணாகதன் சரண்யன் அடைந்தார், சரண்யன் சரணாகதன் அடைந்தார், ரெண்டு சங்கமத்தால பலம் இல்லே. ரொம்ப ஆச்சரியமா தேசியம் சொல்ல போறார், விபீஷணனுக்கு பலமோ இல்லையோ யாம் அறியோம், ஆனா விபீஷணனை ராமன் பெற்றது அவனுக்கு பலம். ஆஹா, சரண்யன் பலம் அடைந்தானே தவிர சரணாகதன் பலம்ங்கிறது இல்லை. இத்தனை நாள் பயத்துல துடிச்சிருந்தது யாரு தெரியுமோ? ராமன். சரணாகதி பண்ண வந்த விபீஷணன் இல்லையா, அவருக்கு ஒரு பயம் இல்லை. அவருக்கு பயம் வந்திருந்தா சரணாகதியை பலிக்காது. இப்ப இங்க இருக்கிற கருத்து என்னன்னு பாருங்க, விபீஷணனுக்கு மட்டும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது ராமன் ஏத்துப்பரோ மாட்டாரோ என்கிற பயம் வந்திருந்தால் அப்ப சரணாகதியில வேண்டிய மகாவிஸ்வாசம் படுத்தல்யம். ஆறுல ஒண்ணு பார்த்தமே, ஆணுகுல்யச சங்கல்பா பிராதிகுல்யச வஜனம் ரக்ஷிஷதீதி விஸ்வாசா, கண்டிப்பா ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அவர் காத்துருக்கார். ஆக மனக்கலக்கம் அவனுக்கு இல்லை. இப்ப மனக்கலக்கம் எல்லாம் ஆருக்கு? ராமனுக்கு. விபீஷணனை ஏத்துக்கணுமே, காக்க வச்சுட்டோமே, அவன் வேற என்ன கவலைப்படுறானோ? ஓ, என்னை அடையாம உடம்பு வெளுத்து போட போறதே, நான் வெளுத்துட்டுருக்கேனே, இந்த கலக்கம் எல்லாம் ராமனுக்கு. இப்ப சுக்ரீவன் அழைச்சின் வரேன்னு போனானோ இல்லையோ, ராமன் கலக்கம் தீர்ந்தான், விபீஷணன் கலக்கம் தீர்ந்தான், அல்லன் ராமன் கலக்கம் தீர்ந்தான். அப்ப இந்த சரணாகதன் சரண்யனோட சேர்ந்ததுனாலே கலக்கம் தீர்ந்தது ராமனுக்கு. அப்ப இந்த சேர்ந்ததனுடைய பலன் யாருக்கு? ராமனுக்கு. ஜீவாத்மா பெருமானை அடைகிறாரா? பெருமான் ஜீவன் அடைகிறானால் ஜீவன் பெருமான் அடையிறது இல்லை, பெருமான் ஜீவன் அடைகிறார். ஒரு சுவாமி ஒரு சொத்து, சொத்து சுவாமி அடையுமா, சுவாமி சொத்து அடைவரா? சொத்து சுவாமி அடையுமா? ஒரு வீடு என்ன வந்து சேரணுங்கிறதுக்கு அதுவா முயற்சி எடுக்கணும்? நான் தான் முயற்சி எடுக்கணும். வீடை வாங்கிவிட்டேங்கிறதுக்காக கிரகப்பிரவேசம் அதுவா பண்ணணும்? நான் தான் பண்ணணும். அதுக்கு குடுத்தனை வச்சு வாடகையை வாங்குறது அதுவா வாங்கும்? நான் தான் வாங்குவேன். அப்ப சொத்து முயற்சி எடுக்காது, சுவாமி தான் அடைகிறார். சுவாமி வீட்டை கட்டினார்னுவா, சுவாமி கல்யாணம் பண்ணார்னுவா, ஆனா ஆறான் இப்ப கல்யாணம் சுவாமி ஏற்றுக்கொண்டதுன்னு நான் சொல்லுவா இல்ல? வீடு வீடு இந்த சுவாமியை சுவாமியா ஏத்துடுதுன்னு சொல்றமா? ஜீவாத்மா பரமாத்மா அடைந்தான்ங்கிறது அல்ல, பிராப்தாவும் பிராபகனும் பிராப்தி குகப்பானும் அவனே, அடைபவன் அவன், அடைவிப்பவனும் அவன், அடைவதாலே அனுபவிப்பவனும் அவன். ஆக பரமாத்மா ஜீவாத்மாவை சொத்தாக அடைகிறான், அவன் ஆனந்தமா அனுபவிக்கிறான். இந்த சங்கமத்துக்கு லாபமே ராமனுக்கு என்று சொல்றதான் ஒன்பதாவது அதிகாரத்துக்கு வந்திருக்கும். இப்படி அருளி செய்தவாறே முன்பு கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகழுட்டோம். ஆச்சரியமா தமிழ் பாசுரத்தை சேர்த்துட்டார். இத்தனை நாள் சுக்ரீவன் என்ன சொல்லியிருந்தாரா? கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம், எங்க கோட்டியில சேர்த்துக்க மாட்டேன், வீணை தள்ளு. அவெல்லாம் எதற்கோ கோரு சூறைக்காக வந்திருக்கார். கூடாட்பட்டு நின்றிருந்தால் ஐஸ்வர்யம் கைவல்யம் வேற எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்த்து இருந்தாலும் கோட்டியில சேர்த்துக்க மாட்டோம். பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு பாசுரம், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொள்வின், கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம். இத்தனை சுக்ரீவன் சொல்றார், கூடாட்பட்டு நின்னானை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் என நின்னீர்களை சொல்லலாம். அஞ்சு பேர் இருக்காளே,
விபீஷனோட கூட நாலு பேர் வந்திருக்காள். அதனால பன்மையை வச்சுக்கோ. கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம். ராமன் விஷயத்தை எடுத்து சொன்னார், இப்ப மாற்றிட்டார். எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம்னு இனிமே சொல்ல மாட்டோம். க்ஷமை கொண்டு தாமே புருஷகாரமாய் வந்து மண்ணும் மனமும் கொள்மின். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின். யாரான ஒருத்தர் பெருமானுடைய மண்ணுக்கும் பிட்டு சுமந்து அவனுடைய கல்யாணத்துக்காக உழைக்கிறதுக்கு ஆள் இருந்தா வாங்க வாங்க வந்து மண்ணும் மனமும் கொள்மின். யாரான ஒருத்தர் ரெண்டு பேர் உண்டா? அஞ்சு பேர் வந்திருக்கோம்னார் விபீஷணன். பெரியாழ்வாரானா ஒத்தர் இருக்காரான்னு கேட்டீர். நாங்கள் கைக்கிறதுக்காக அஞ்சு பேர் வந்திருக்கோம். சுக்ரீவா கூட்டிக்கொள். சுக்ரீவன் கூட்டினுட்டார். வாழாட்பட்ட நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்வின். இனி ராவருடைய திருவடியை பற்று. அவன் திருவடிய நித்திய கைக்கேற்றத்தில் ஈடுபட்டு என்று ஆனந்தமா கூப்பிடுறானான் சுக்ரீவன். இப்படி பண்ணின அபராதத்துக்கு பெருமாளை க்ஷமை கொண்டு நாம் பண்ண தப்புக்கு என்ன மனுஷுடும் என்று பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து யமஜிடம் தாமே புருஷகாரமாய் இவனே இப்ப கூட்டின்னு வரார். இவர் தான் புருஷகாரம் பண்ண போறார். வந்திருக்கிறவனை ராமனிடத்துல இவனே சேர்த்து வைக்கிறான் புருஷகாரமாய். வந்து மண்ணும் மனமும் கொள்வின் யமதிடம் புகுதுக இத்தியாதிகளில் திருவாய்மொழியில 10-19 திருவாய்மொழி சூழ் விஷயம் மணிமுகில் அல்ல சொல்றார். வாசலில் வானவர் யமதிடம் புகுதன்னு வைகுந்தம் புகுதலும் மன்னவர் விதியே விதிவழி புகுந்தனர் என. இங்கிருந்து நாம வைகுந்தத்துக்கு போறச்சே நித்த சூரிகள்லாம் வருவா, முக்தாத்மாக்கள்லாம் வந்து பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பாளாம். நமக்கு நன்ன அலங்காரம் தம் பிரம்மா அலங்காரேன அலங்குர்வந்தி அலங்கரிச்சு உள்ள அழைச்சின்னு போவா. அப்ப ஓரோரு நித்த சூரிய முக்தனும் யமதிடம் புகுதுக யமதிடம் புகுதுக. எங்க வீட்டுல சுவாமி திருவடியை ஒரு நிமிஷம் பொன்னடி சாஞ்சிட்டு போனோம் அப்படின்னு ஒத்தத்தனும் பிரார்த்திக்கிறான் முக்தன். ஆனந்தமா அந்தந்த வீட்டுல திருவடி பதித்து கொண்டு மகாமணிமண்டபத்திலே பெருமாள் நடுநாயகமாக வீற்றிருக்க வைகுண்டேது பரையலோகே சியாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு அசித்யாத்மா பக்தைஹி பாகவதை சக என்ன வடிவாரும் வாவலரால் மலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணம். அவன் அங்கேயே கண்டு இங்கு விழுந்து நமஸ்கரித்து எழுந்தெழுந்து கிட்டக்க போய் அவன் திருவடியிலே அமருகிறான். அதற்கு கூட்டின் போற நித்தியனு முக்தனு எம் வீட்டுக்கு வா எம் வீட்டுக்கு வான்னு அழைச்சிட்டு போறாளும் இல்லையோ. அதை போலத்தான் இப்ப சுக்ரீவன் போடப்படுறான் விபீஷணன் அழைச்சின்னு வர்றதுக்காக. யமதிடம் புகுதுக போதுக வந்ததே போரும் வாசலில் வானவர் எப்படி அழைத்தனரோ சுக்ரீவன் அழைக்க முற்பட்டான். இங்கே வைப்படியாய் யமதிடம் புகுதுக இத்தியாதிகளில் பிரக்ரியாலே அந்த முறையில் நாங்களும் ஸ்ரீ விபீஷண ஆழ்வாரும் ஒரு வாசியர அடிமை செய்ய பெற வேண்டும். நாங்களும் இனிமே கைங்கரம் பண்ண போறோம், விபீஷணனும் கைங்கரம் பண்ண வேண்டும். இது யாருக்கும் வேறுபாடு கூடாது. நாங்களும் இவனுக்கு சகா தாசோஸ்மி என்னும்படி அடியோமாக வேண்டும். சகா இவனுக்கு நண்பனாகணும், தாசோஸ்மி விபீஷணனுக்கு அடிவனாகணும். இப்ப சுக்ரீவன் என்ன பிரார்த்திக்கிறார்னா, ராமா எங்களை ஏற்கனவே அடிவனா ஏத்துட்டே, இப்ப விபீஷணனை மேற்றுக்கொள். சொல்லல எப்படி, எங்களை விபீஷணனுக்கு அடியவனாக ஆக்குக என்று பிரார்த்திக்கிறான். விபீஷணனுக்கு அடிவனாக்கணும்னு கேட்கணுமா, ராமனுக்கே அடிவனாச்சேன்னா. இத்தனை நாள் எங்களுக்கு முதல் படி பெருமை கொடுத்திருந்த ராமா, இப்பதான் உயர்ந்த படி பெருமை கொடுக்க போகிறாய். உனக்கடியவனா இருக்கிறத விட உன் அடியார்க்கடியவனா இருக்கிறது எவ்வளவு பெருமை. இதுவரைக்கும் அந்த பாக்கியங்கள் கிடைக்கலையே, இப்பதானே உன் மரத்துக்கு விருப்பமான அடியான் கிடைச்சிருக்கார். ஏன்னா ராமன் இவனை கிடைக்கணும் கிடைக்கணும்னு எங்க அயோத்தியில இருந்து திருப்புலாணி வரைக்கும் தேடி வந்திருக்கார். அப்ப யார் ஒருத்தனுக்காக நீ ஏக்கத்தோட வந்திருக்காயோ அப்படி உன்னுடைய அபிமானத்தை ஒதுங்கின ஒத்தனுக்கு கைங்கரியம் பண்றதை விட எங்களுக்கு எது யுக்தம். அப்ப எங்களுக்கு பொருத்தம் அதுதானே, அதை நீ சேர்த்து விடு. விபீஷணன் நான் அழைச்சின்னு வரேன். இப்ப என் விஷயத்துல ராமா நீ புருஷகாரம் பண்ணுங்கிறான் சுக்ரீவன். இப்ப என்ன உனக்கு புருஷகாரம், அதான் இத்தனை நாள் நீ பண்ணிவிட்டியன்னா வாஸ்தவம். ஆனா அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் கைங்கறி வாங்கி கொடுக்கணுமே, அவன் எங்கேயான தரமாட்டேன்னுட்டானா, ஏன் தரமாட்டேன்னு சொல்லுவான் அப்படின்னு ராமன் கேட்கிறார். ரெண்டு மூணு காரணம் இருக்கலாம், நான் இத்தனை தடுத்தேனோ இல்லையோ அதனால தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவன் ராட்சசேஸ்வரனோ இல்லையோ நான் என்ன சாமானியம் தானே தரமாட்டேன்னு சொல்லலாம், இல்லை நான் வந்து அண்ணனை கொன்று ராஜ்யத்தை கேட்டேன் அவன் ராம கைங்கிறதுக்காக வந்தவன் வசந்தவன் ஆனா அதை விட நான் தாழ்ந்தவன் தானே குரங்கு தானே அதனால ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் இல்லாம அவனை ஏத்துக்க சொல்லணும் ராமா. ராமன் பதில் சொல்றார், இந்த எண்ணமெல்லாம் இருக்கும் சரணாகதன் ஒருத்தனிடத்தில் என் மனம் சென்றே இருக்காதே சுக்ரீவா. அவன் மனம் என்னன்னு தெரிஞ்சு தானே இத்தனை நாளை நான் காத்துருக்கேன். இந்த எந்த எண்ணமும் அவனுக்கு இருக்காது, அந்த எண்ணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவனை சேர்க்கணும் சேர்க்கணும்னு துடிச்சிருந்தேன். உன் எண்ணமும் யாம் அறிவோம், அவன் எண்ணமும் யாம் அறிவோம், அவசியம் நீயும் அவருமாக சேர்ந்து இருக்கலாம். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சொந்தங்களாயிரத்தில் விவல்லார் முனிவரே என்று நம்மாழ்வார் கடைசியா பாடி முடிக்கிறார். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. இப்ப கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சரியம், இவர்களை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் ராமன் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலே இவ எல்லாரும் வந்தவன என்ன சொல்றா தெரியுமா, ராம கைங்கரி முக்கியமா,
ராமானுபவம் முக்கியமா ராம குணத்தை பாடுறது முக்கியமானால் இல்ல இல்ல ராமபக்தர்கள் மொத்த பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் வந்தோங்கிறான் விபீஷணன். ராமபக்தரோட விபீஷனோட சேர்ந்து இருக்கத்தான் வந்தேங்கிறான் சுக்ரீவன். இப்ப ராமனை விட்டா எல்லாரும் யார் ஒருத்தர் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு சேர்த்து வைத்தாலோ இப்போ உனக்கு என்ன தேவைன்னால் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகளோ இசைவித்து என்ன உன் தாளினக்கேடு இருத்து அம்மானே அசவிலவர தமரதரைவா ஆதி பெருமூர்த்தி என்னை இசைவித்தாய் உன் அடியார்களோடே சேர்த்தாய் அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலம் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன். அப்ப அடியார் கடியான் என்கிற பட்டத்தை எனக்கு வாங்கி கொடு, அந்த அடியவனோட நாங்கள் சேர வேண்டும். இப்படி பிரதிபந்தகம் கடிந்து அனந்தரம் பெருமாளுக்கு சரணாகத லாபமாகிற புருஷார்த்தம் பிறந்தபடியையும் அப்போ இடைச்சுவர் இடையூறு கழிஞ்சு போச்சு, பெருமானுக்கு விபீஷணன் கிடைச்சுட்டார், அந்த லாபத்தையும் தசம் தத்தம் அஸ்யாபயம்மையா என்கையாலே அபயன் பெற்ற சரணாகதனுக்கு இப்படி விசேஷித்து பெருமாள் பாசனம் இன்றிக்கே தங்களுக்கு வேறொரு உபாயமும் இன்றிக்கே சரணாகதனுடைய அபிமானத்தினாலே அடங்கி கூட வந்த நாலு ராட்சசர்களுக்கும் பெருமாள் திருவடிகளை பெருகையாகிற பரமபுருஷார்த்தம் பிறந்தபடியும். அழகான கருத்து. விபீஷணன் வந்தார் சரணம்னு சொல்லிட்டார், பேச்சுவார்த்தை நடந்தது, சுக்ரீவன் சமாதானம் ஆயிட்டான், விபீஷணன் ஏத்துண்டாச்சு. அடுத்த நாலு பேர், நாலு பேர் கூட ராட்சசால் அழைச்சு வந்திருக்கான். அவன் பாடு என்னன்னால் அவன் தான் ஒரு சரணாகதி பண்ணவே தேவையில்லாமல் ஒரு சரணாகத்தனுடைய அன்பு பார்வையில் ஒதுங்கினான்ங்கிறதே காரணம் கொடுத்துட்டார். அதுதான் அவனுக்கு பெருமை. என்ன இந்த சரணாகதன் விபீஷணன், விபீஷணனுடைய அன்புக்கு அவன் ஒதுங்கி இருக்கானோ இல்லையோ அவன் தானே கூட்டி வந்திருக்கான். ராமன் பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரா, இவருக்கு விபீஷணனுக்கு 10 நிமிஷம் கழிச்சு சரணம் மோட்சம், அவனுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கூடுங்கிட்டார். ஏனெனில் இவன் நம்மை பற்றினான், அவர்கள் இவனை பற்றினார்கள். நம்மை பற்றினவனை பற்றினவனுக்கு ஏற்றம், நம்மை பற்றினவனை காட்டிலும் நம் ஆர் நேரே பற்றினானோ அவனுக்கு இவ்வளவு வைபவம், பற்றினவன பற்றினவனுக்கு அவ்வளவு வைபவம். இதனாலதான் நம்மாழ்வார் பாசனத்தில் சாதிக்கும் போது உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்ன அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை படனக்குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்து கிவபத்தும் பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்து பெரியவானுள் நிலாவுவரே. திருவேங்கடவன் திருவடிகளை பிடித்தார் பிடித்தார் பிடித்தார், அந்த பிடித்தாரை பிடித்தார் யாரோ பெரியவாரில் நிலாவுவர். இதனாலதான் சொல்லும் போதே பெரியார் காட்பட்ட கால் பெறாதவையன் பெருமாறு என்ன அழ்வார் சாதித்தார்.